மனைவியுடன் கள்ள தொடர்பில் இருந்த வழக்கறிஞருக்கு வேறொரு பெண்ணை வைத்து பாடம் புகட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்பட்டு அறிவால் வெட்டு வாங்கிய வழக்கறிஞர் பற்றிய தொகுப்பை சற்று விரிவாக காணலாம். சேலம் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். ஆந்திரம் மாநிலத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் சட்டக்கல்வி பயின்றபோது அங்கு உடன் பயின்ற மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவரும் ஒருவரையொருவர் காதலித்து வந்த நிலையில் தனிமையிலும் பொழுதை கழித்து வந்துள்ளனர். சட்டக்கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் இருவரும் அவரவர் சொந்த ஊருக்கு நடையை கட்டினர். மதுரைக்கு சென்ற செந்தில்குமாரின் காதலிக்கு இளங்கோவன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. ஆனால் செந்தில்குமாரை மறக்க முடியாத தவிப்பில் அந்த பெண் தனது கணவருக்கு தெரியாமல் செந்தில்குமாருடன் கள்ள தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படியோ மோப்பம் பிடித்த இளங்கோவன் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படும் செந்தில்குமாரை பழிவாங்க திட்டம் தீட்டினார். அதன்படி தனக்கு பழக்கமான திருப்பூரைச் சேர்ந்த தேவி என்ற பெண்ணை வைத்து திரைக்கதை எழுத ஆரம்பித்த இளங்கோவன் தனது கதைப்படி செந்தில்குமாரிடம் வழக்கு தொடர்பாக பேச வேண்டும் என நூல் விட்டிருக்கிறார். செந்தில்குமாரும் தேவியை தனது அலுவலகத்திற்கு வரவழைக்க அங்கு வந்த தேவி செந்தில்குமாருக்கு வாண்டடாகவே சிக்னல் கொடுத்திருக்கிறார். இதில் செந்தில்குமார் சறுக்கி விழ செந்தில்குமாரை சேலத்திற்கு வரவழைத்த தேவி இளங்கோவனுக்கும் தகவலை பாஸ் செய்துள்ளார். தனக்கு ஸ்கெட்ச் போடப்பட்டிருப்பதை அறியாத செந்தில்குமார் வாழ்வே மாயம் பாடலை பாடிக்கொண்டு சேலத்திற்கு வந்துள்ளார். செந்தில்குமாரும் தேவியும் குருமம்பட்டி வன உயிரியல் பூங்காவிற்கு சென்றுவிட்டு கோரிமேடு பகுதியில் உள்ள திரையரங்கில் திரைப்படம் பார்த்துள்ளனர். இருவரையும் காலை முதல் பின்தொடர்ந்த இளங்கோவன் மற்றும் அவரது அடியாட்கள் கோரிமேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஜெராக்ஸ் கடைக்கு சென்ற செந்தில்குமாரை சுற்றி வளைத்து காரில் ஏற்றி கடத்தி சென்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் காரில் ஒருவர் கடத்தப்படுவதைக் கண்டு காரை சேஸ் செய்ய ஆரம்பித்தனர். இரு தரப்பும் வேகத்தில் சென்று கொண்டிருந்த போதே செந்தில்குமாரின் கை மற்றும் தலையில் அரிவாளால் வெட்டியது இளங்கோவன் கும்பல். ஒரு வழியாக கடத்தல் காரை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு அருகே போலீசார் சுற்றி வளைக்க காரில் இருந்த தேவி உள்ளிட்டோர் தப்பி ஓடினர். இளங்கோவனை மட்டும் போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய போது செந்தில்குமாரின் லீலைகளையும் தனது ஸ்கெட்சையும் போலீசாருக்கு வாக்குமூலமாக அளித்தார் இளங்கோவன். அடுத்தவர் மனைவிக்கு ஆசைப்பட்டு அரிவாள் வெட்டு வாங்கிய வழக்கறிஞர் செந்தில்குமார் சேலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் காரிலிருந்து தப்பி ஓடிய தேவி உள்ளிட்ட கூலிப்படையினரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.